நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு ஓஎம்ஆரில் இருக்கிற ஐபேக்கோக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு அரக்க பார்க்க இங்கேருந்து அங்கே போனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுக்காக நம்ம தான் வெயிட் பண்ணணும்னு. ஒரு வழியாக அவங்களும் வந்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் ஷாப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுமே வேறு லெவல் ஐஸ்கிரீம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டை இவ்வளவு வச்சிருக்காங்களே, அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா இந்த பிறவி பண்ணல இந்த பிளாட்லயே முடிச்சிடலாம். சாமி என்ன என்ன ஐட்டங்களும் அப்படியே அந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்துக்கினு சரி அப்படியே அவங்களுக்கு ஒரு கேக்கை வாங்கி வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எட்டி பார்த்தா வெரைட்டி வெரைட்டியாக நிறையா கேக் இருந்துச்சுங்க. அதோட வெரைட்டியோட அதோட ரேட்டை பார்த்தோன்னே ஃப்ரிட்ஜ் விலையோட கேக்கு விலை அதிகமாக இருக்கும் போல். அதில் எது கம்மியான ஒரு கேக் ரேட்டோ பார்த்து அதை வாங்கி ஒன்று வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் ஆர்டர் பண்ண கேக்கும் வந்துச்சு. அந்த கேக்கு கூட அந்த கேக்கை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி ஒன்று கொடுத்தா பாருங்க. அந்த கத்தியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நசீர் வெட்டரா. பத்திரை பாட்டெலாம் பாடி ஒரு வழியாக கேக்கெலாம் வெட்டி முடிச்சிட்டோம். அந்த கேக்லேயே எது பெரிய பீஸோ அந்த பீஸை எடுத்துகிட்டு நானும் ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டேன். மிச்ச கேக்கெலாம் அவங்க ஆளுக்காக பாதி பாதி எடுத்துகிட்டு இருந்த கேக்கை பாதி பார்சல் எடுத்துக்கிட்டு எடுத்து தேம்பாருங்க ஒரு ஓட்டம்.